ஸ்டாலின் தலைமையிலான முதல் அமைச்சரவையில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜ் பின்னர் பால்வளத்துறைக்கு மாற்றப்பட்டார். தற்போது அந்த துறையில் இருந்து அவர் நீக்கப்பட்டு திமுகவின் எம்எல்ஏ என்ற பொறுப்பில் இருக்கிறார். நீக்கப்பட்டதற்கு கூறப்படும் காரணங்கள் என்னவென்றால், பிரதமர் மோடியை விமர்சிப்பதில் கவனம் செலுத்தி தனது துறை சார்ந்த நிர்வாகத்தில் கோட்டை விட்டார் என்றும், மாவட்டத்தில் கட்சியினரை அரவணைத்து செல்வதில்லை என்றும், நாகர்கோவில் மேயர் மகேஷ் மற்றும் சபாநாயகர் அப்பாவு ஆகியோருடன் மோதல் போக்கை கடைபிடித்தார் என்றும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறும் கனிம வள கொள்ளைக்கு ஆதரவாக நிற்கிறார் என்றும் அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. ஆவின் பாலில் அதிக அளவில் தண்ணீர் கலப்படம் நடைபெறுகிறது, அதை மூடி மறைக்க இவர் ஆர்வம் காட்டுகிறார் என்றும் சொல்லப்படுகிறது. பால்வளத்துறையில் ஒப்பந்த பணியாளர்கள் நியமனத்தில் உயர் அதிகாரிகளின் உத்தரவுகளை மீறி இவருடைய மகன் தலையீடு அதிகமாக இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இவர் மீதான குற்றச்சாட்டுகளை இளம் ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் நிதித்துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரி மூலமாக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். அதன் காரணமாக இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று தினமலர் பத்திரிகை தகவல் தெரிவிக்கிறது. ஆனால் நடந்தது இதுவல்ல. ஆர்எஸ்எஸ் மாடலாக செயல்பட்டு வந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை திராவிட மாடலாக மாற்றியவர் இவர். பிரதமர் மோடிக்கு எதிராக 108 கேள்விகள் என்ற புத்தகத்தை எழுதி வெளியிட்டவர். மாநிலத்தில் அதிமுக ஆட்சியும் ஒன்றியத்தில் காங்கிரஸ் ஆட்சியும் இருக்கும் பொழுது கூடங்குளம் அணு உலைக்கு எதிராக போராடியவர். ஆவினில் நடைபெறும் ஊழலை தடுத்தவர். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரியில் பாஜகவின் வெற்றியை தடுத்து நிறுத்தியவர். மாவட்டத்திற்கு உட்பட்ட விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸை வெற்றி பெற செய்தவர். மாவட்டத்திலிருந்து பல கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு அதானியின் ஏர்போர்ட்டுக்கு சட்டவிரோதமாக எடுத்துச் செல்லப்பட்டு வந்தது. அதற்கு எதிராக பல குவாரிகளை மூடி நடவடிக்கை எடுத்தார். எனவே இவ்வளவு வேலைகளை மனோ தங்கராஜ் செய்து வந்ததனால் இதனால் பாதிக்கப்பட்ட பாஜகவினரும் கனிம வள கொள்ளையர்களும் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக இதுபோன்ற நடவடிக்கையை முதல்வர் மேற்கொண்டு இருக்கிறாரா என்ற கேள்வி முற்போக்காளர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது என்று மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறது. இல்ல, அதைத்தான் நான் கேட்கிறேன். இது எந்த அடிப்படையில் டெசிஷன் மேக்கிங் எடுக்கப்பட்டது அப்படின்னா, திமுக அமைச்சர்களே இப்போ வந்து அதுக்கு பதில் சொல்லணும், அவங்க பேசணும். இந்த தவறாக யாரையும் கலக்காம அவங்க முடிவு எடுத்திருந்தாங்கன்னா, இப்போ நடந்திருக்கிறது அப்படி தான் நம்மளுக்கு தெரியுது. எங்கேயாலும் திமுக உயர்நிலை குழு கூடினது, மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துச்சு, அதில் இந்த பிரச்சனை பேசப்பட்டதுன்னு எங்கேயாவது செய்தி வந்திருக்கா? அப்படி ஒன்றும் கிடையாது. அப்போ தலைமை தன்னிச்சையாக முடிவெடுத்தது போல தான் வந்து தெரியுது. அதனால் மூத்த அமைச்சர்களே இதை கேள்வி எழுப்பினார், அந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு. ஏன்னா ஜனநாயகம், உட்கட்சி ஜனநாயகம் இருந்தால்தான் கட்சி வந்து காப்பாற்றப்படும். அதை வந்து செய்யணுன்றதை நம்ம கூறுறோம். பாஜகவை கொள்கை ரீதியாக எதிர்க்கும் நடவடிக்கையை மாவட்ட அளவில் அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜ் சிறப்பாக மேற்கொண்டு வந்தார். டெல்லிக்கு சென்று பிரதமர் மோடியை சந்தித்து விட்டு வந்த ஸ்டாலின் உடனடியாக அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். இது குறித்து எந்த நியாயமான காரணத்தையும் ஸ்டாலின் இதுவரை பேசவில்லை. அவர் பேச வேண்டும் என்ற கோரிக்கை ஒரு பக்கம் முன்வைக்கப்படுகிறது. இது குறித்து மனோ தங்கராஜ் என்ன சொல்கிறார் என்றால், தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்த பொழுது அத்துறையின் வளர்ச்சியை 9%லிருந்து 16% உயர்த்தினேன். பால்வளத்துறையில் பால் கொள்முதல் அளவை 26 லட்சம் லிட்டரிலிருந்து 38 லட்சம் லிட்டராக உயர்த்தினேன். விவசாய பெருங்குடி மக்கள் உற்பத்தி செய்யும் பாலுக்கு உரிய விலை கிடைப்பதையும், 10 நாட்களுக்கு ஒரு முறை பால் பணம் பட்டுவாடா செய்யப்படுவதையும், பொதுமக்களுக்கு தட்டுப்பாடுயின்றி பால் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதையும் உறுதி செய்தேன் என்றும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மதவாத சக்திகளின் பிரிவினை அரசியலை முறியடித்து மக்களை ஒன்றுபடுத்தி மாவட்டத்தை வளர்ச்சி பாதையில் எடுத்து சென்றுள்ளேன், இதற்காக எனக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி, மதவாத பாசிச அரசியலை எதிர்த்து ஜனநாயக அமைப்புகளை பலப்படுத்தி சமூக நீதியை தமிழ்நாட்டில் பாதுகாக்கும் அரசியலில் எப்போதும் எனது பங்களிப்பு இருக்கும் என்றார். இந்த அமைச்சரவை மாற்றத்தில் புதிய அமைச்சர்களின் வருகை முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றல்ல. ஆனால் ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டால் அதற்கான காரணம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அந்த வகையில் மனோ தங்கராஜை
அமைச்சரவையிலிருந்து நீக்கிய விவகாரத்தில் இருவேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. இந்த இரு கருத்துக்களும் கொள்கை முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இந்த விவகாரத்தில் ஆளும் தரப்பின் விளக்கம் என்னவாக இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.